அடுத்து வரவே செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஜம்மு காஷ்மீரின் பின்தங்கிய இளைஞர்களுக்கான கட்டுமானம் தொடர்பான திறன் பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் சிப்நாத் தேப், காஞ்சிபுரம் எல்என்டி நிறுவனத்தின் மேலாண்மை தலைவர் எஸ் வி நாராயணன் ஆகியோர் இந்த பயிற்சியை தொடங்கி வைத்தனர். காஷ்மீரை சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்டுமானம் தொடர்பான திறன் பயிற்சியில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் ஊராட்சியில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். வேளாண்மை, உழவர் நலத்துறை, தோட்டக்கலை, ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வள ஆதாரத்துறை உள்ளிட்ட 13 துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்று அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அனைத்து துறைகளும் பங்கேற்று ஒருங்கிணைந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமாலதி சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இந்த முகாமின் ஒரு பகுதியாக கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி செலுத்தப்பட்டதுடன் ஊட்டச்சத்து மருந்துகளும் விநியோகிக்கப்பட்டன. சென்னையில் 26 கிலோ கஞ்சா மற்றும் 1.5 கிலோவுக்கு மேலான கேட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய போதைப் பொருள் தடுப்புத் துறையின் நுண்ணறிவு பிரிவு நடத்திய தேடுதல் வேட்டையில் கேட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த திருவான்மியூர் அழகர்சாமி, வியாசர்பாடி அஜித்குமார் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிற்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. இது தவிர தேனி மாவட்டம் போடி பேருந்து நிலையம் அருகே ஆம்னி வேனில் 26 கிலோ கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான CUET நுழைவுத் தேர்வுக்கு வரும் 22 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் 50-க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கு CUET நுழைவுத் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் 6 தொடங்கி இம்மாதம் 6 நிறைவடைந்தது. இந்த சூழலில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று CUET நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மேலும் 2 அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது.